நான்சி எவ்வளவு நேரம் இன்னும் கோச்சிட்டு சாப்பிடாம இருப்ப பேசாமல் உள்ளே போய் சாப்பிட்ற வெளியே பாரு டூருக்கு போகிறத பற்றி நம்ம நைட்டு பேசிக்கலாம் பண்டி எல்லாரும் இங்கே தான் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்களா உங்கள் அம்மா இல்லையாடா அது என்னமோ அடுத்த வாரம் டூர் போறீங்களாமே நான்சி வந்து சொல்கிறா ஆமா ஆண்டி அடுத்த வாரம் நாங்க எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து டூர் போறோம் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நாங்க கேட்டு தான் இருந்தோம் ஏன் ஆண்டி நான்சிய டூருக்கு அனுப்பவே மாட்டேங்கிறீங்க பண்டி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குது அவங்க அப்பா ஒரு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு நான்சிக்கு நாளைக்கு பர்த்டே அதனால தான் நாளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுத்து நல்லபடியா கொண்டாடலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் இவ டூருக்கெல்லாம் பணம் கேட்டா எல்லாம் பண்ண முடியுமா நீயே சொல்லு அச்சோ ஆமா ஆண்டி நானே மறந்துட்டேன் நாளைக்கு நான்சிக்கு பர்த்டேங்கிறத நீ மறக்கறதுல என்ன பண்டி இருக்கு அவளே மறந்துட்டா போன வருஷமே ஏதோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாமே அது வேணும்னு கேட்டா போன வருஷம்தான் வாங்கி கொடுக்க முடியல அதான் இந்த வருஷமாவது வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறேன் நீ ஏன் பண்டி பர்த்டே முக்கியமா டூர் முக்கியமா ஓ அதுக்கு தான் சொன்னீங்களா ஆண்டி நான் கூட உங்களுக்கு அவளை டூருக்கு அனுப்புறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னமோ நினைச்சு ட்ரெஸ் எடுக்கிற கூப்பிடுறாங்கடா நாங்க ரெண்டு பேர் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறோம் நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருங்கடா அக்கா நல்ல காஸ்ட்லியான துணி எல்லாம் எங்கக்கா கிடைக்கும் அந்த கடைக்கே போலாம்க்கா அண்ணா வீட்டுக்கு போய் ரோஸ் அக்கா பாருங்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டாங்க பண்டி நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன் நான்சி கோமா உங்க வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காலே ஏதாவது ப்ராப்ளமா லில்லி நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன் அது என்ன தெரியுமா நான்சியோட அம்மா அவள டூருக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க கம் ஆன் பண்டி நான்சியோட மம்மி அவள டூருக்கு அனுப்பலங்கறது அவ்வளவு பெரிய சீக்ரெட் கிடையாது

ஆண்டி என்கிட்ட இந்த மாம் வந்து 3000 ரூபீஸ் கொடுத்திருக்காங்க சோ எக்ஸ்ட்ராவா என்கிட்ட 1500 ரூபீஸ் இருக்கு நானே நாளைக்கு நான்சிக்கு சேர்ந்து பே பண்ணிடுறேன் நீங்க கவலைப்படாதீங்க ரோஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லாஸ்ட் இயர் நம்ம பண்ணவே நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இயர் பண்ணலாமா நான் நினைச்சா நீ சொல்லிட்ட பப்ளு சேர்ந்து போய் அவளுக்கு பர்த்டே கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் நீங்க எக்காரணத்தை கொண்டோ நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறத சொல்லக்கூடாது நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க நாங்க கண்டிப்பா அவளுக்கு பர்த்டே சொல்ல மாட்டோம் பட் இன்னொரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கோம் நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க என்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிக்கிற ரோஸ் என்கிட்டயாவது சொல்லுவியா மாட்டேயா நான்சிக்கு எப்பவுமே பியூட்டி பார்லர் போறதுனா ரொம்ப பிடிக்கும் லில்லி சோ நம்ம ஏன் நம்ம ரெகுலரா போற பார்லருக்கு அவளை கூட்டிட்டு போக கூடாது வாவ் அது எக்ஸலென்ட் ஐடியா ரோஸ் வாவ் நம்ம போய் இப்பவே பேசலாம் இல்லியக்கா நீங்கள் ரெண்டு பேரும் நான்சி அக்காவை கூட்டிட்டு பார்லருக்கு தானே போக போறீங்க நானும் வரேன்கா ப்ளீஸ்க்கா அந்த அக்காட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் கமோ நான்சி எவ்வளோ நேரம் இப்படி அழுதுக்கிட்டே இருப்பேன் நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போறோம் நீயும் வர்றியா நான் வரலப்பா எங்கள் அம்மா டூருக்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா சரி நீங்கள் எல்லாரும் ஜாலியாக போயிட்டு வாங்க நான் வீட்லேயே இருக்கேன் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் டைம் இருக்கு நீ டூருக்கு போகணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறக்கு அதுக்குள்ள எதுக்காக இப்படி சேடாக இருக்க இப்போ நாங்கள் போக போகிறோம் நீ வர்றையா இல்லையா சரி வர்ற வாங்க எங்கள் அம்மா விடாததுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்கே போகணும்னு சொல்லுங்க போகலாம் சீக்கிரம் போயிட்டு வந்துடணும் எங்கள் அம்மா வர்றதுக்குள்ள வர சொல்லியிருக்காங்க

நான்சி இந்த பார்லர் வச்சிருக்கிற அக்கா வந்து எங்களோட ரிலேட்டிவ் தான் நாங்க எங்க வீட்ல என்ன ஃபங்க்ஷன்னாலும் இந்த பார்லருக்கு தான் வந்து மேக்கப் பண்ணிப்போம் இந்த அக்கா சூப்பரா மேக்கப் பண்ணி விடுவாங்க தெரியுமா ஓ அப்படியா சரி இப்ப யார் வீட்ல ஃபங்க்ஷன் எதுக்காக மேக்கப் பண்ண போறீங்க அது வந்து எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான்சி அதுக்காக தான் நம்ம மூணு பேரும் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கோம் ஓகே நீ ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோ நாங்க ரெண்டு பேரும் லாஸ்டா பண்ணிக்கிறோம் ஏ ரோஸ் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க ரெண்டு பேரும் பண்ணுங்க நான் எதுக்குப்பா மேக்கப் பண்ணனும் நீ பேசாம இரு ரோஸ் நான் பண்ண மாட்டேன் கம் ஆன் நான்சி நீ பண்ணினா தான் நாங்களும் பண்ணிப்போம் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்ப நீ ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் கம்பல் பண்ணுறாங்கல்ல நீ ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோ அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக செகண்டாக பண்ணிப்பாங்க நான் சீ சீக்கிரம் வா எனக்கு எதுவுமே புரியல எனக்கு மேக்கப்பே பண்ண வேண்டாம்னு சொல்றேன் நீங்க உங்களை விட்டுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் பண்ண சொல்றீங்க என்னமோ பண்ணுங்க ஆன்டி லாஸ்ட் வீக் எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு மேக்கப் பண்ணி விட்டீங்கல்ல அதே மாதிரி பண்ணி விடுங்க அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே லிலி நோ ப்ராப்ளம் அதே மாதிரி பண்ணிடலாம் நான்சி மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ இந்த Dress change பண்ணிட்டு வந்துடுமா இல்லாட்டி Dress ஃபுல்லா கலர் ஆயிடும்

அக்கா லில்லி லோட்டஸ் உடைய தாவணி ஃபங்க்ஷன் நீங்க தான் மேக்கப் பண்ணீங்களா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கா அவங்களுக்கு பண்ணியிருந்த மேக்கப் எல்லாரும் பார்த்துட்டு சொன்னாங்க அண்ணிக்கு நான் ஒரு பிரைடல் மேக்கப்புக்கு போனதால என்னால வர முடியலமா பட் என்னோட பார்லர்ல இருந்து என்னோட அசிஸ்டன்ட் தான் லில்லிக்கு லோட்டஸ்க்கு மேக்கப் பண்ணி விட்டாங்க ஒரு 2 मिनिटஸ் வெயிட் பண்ணிக்கோமா இது அப்படியே செட் ஆனதுக்கு அப்புறம் ஐஸ் கிட்ட வாய் கிட்ட எல்லாம் நல்லா ஹோல்ட்ஸ் பண்ணி விட்றேன் அக்கா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நல்லா கேப் இருக்கு ஓகே இதுக்கு மேல என்ன ஃபேஷியல் போடலாம் லில்லி உங்க ரெண்டு பேத்துக்கு போட்ட மாதிரி கோல்டன் ஃபேஷியலே போட்டுட்டுமா அக்கா என்கிட்ட போன்ல சொன்னப்ப ஏதோ புதுசா வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல அது போட்டுருங்க லாஸ்ட் வீக் தான் பெங்களூர்ல இருந்து புதுசா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு ஸோ அதுல இருந்து ஒன்னு ட்ரை பண்ற கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வீக்குக்கு ஃபேஸ் பயங்கரமா க்ளோ ஆகும் தெரியுமா இதுதான் அந்த கிட் இதுல இருந்து நீங்க என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் லில்லி இந்த அக்கா என்ன காமிக்கறாங்கன்னே எனக்கு புரியலப்பா நீ ஏன் ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணி சொல்லிடு அக்கா நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது கோல்டன் கலரில் இருக்க மாதிரியே போட்டிருங்க முன்னாடி வர ஃபேஷியல் எல்லாம் பண்ணி முடித்தா டூ த்ரீ டேஸ்க்கு தான் இருக்கும் பட் இப்போல்லாம் வர ப்ராடெக்ட்ஸ் வந்து நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் டூ வீக்ஸ்க்கு இருக்கு தெரியுமா ஆமாங்கக்கா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஃபேஷியல் பண்ணிட்டே லில்லி அக்காவும் லோட்டோ ஸ்கூலுக்கு வந்தாங்கல்ல ஒன் வீக் பயங்கர ப்ரைட்டாக தெரிஞ்சாங்க ஓகே சோ உனக்கும் அடுத்தது ஃபேஷியல் பண்ணிடலாமா நீயும் வந்து இதே மாதிரி பத்துக்கிறியா அக்கா எனக்கெல்லாம் வேண்டாம் எங்கள் அம்மா திட்டுவாங்க நான்சி அக்காக்கு, லில்லிய அக்காக்கு, ரோசா அக்காக்கு மட்டும் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன பண்ண போறீங்கக்கா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பவுடர் போட போறோம். அதுக்கப்புறம் வந்து லிப் க்ளாஸ் அதுக்கு அப்புறம் ஐ ஷேடோ இருக்கு. அதுக்கு வந்து 블ஷ் இருக்கு. அச்சச்சோ அக்கா இதெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள மணி 8 ஆயிருமோ? அம்மா இங்கயோ கடைக்கு போய் அவங்க வர்றதுக்குள்ள திரும்ப வீட்டுக்கு போகணும். இல்லாட்டி திட்டுவாங்க. ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சாச்சு நான்சி ஜஸ்ட் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஹாய் நான்சி அக்கா இப்பவே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட் ஆயிட்டாங்க இன்னும் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் பாரு நான்சி பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரைட் ஆகிடுவா ஆண்டி அந்த பிங்க் கலர் ஐஷேடோ யூஸ் பண்ணுங்க அதுக்கு மேட்சிங்கா 블ஷ் கூட யூஸ் பண்ணுங்க ஐலைனர் லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டு விட்டுடுவீங்களா இப்பவே அச்சச்சோ லில்லி உங்க வீட்லதானா ஃபங்க்ஷன் எனக்கு எதுக்கு லிப்ஸ்டிக் ஐலைனர் அதெல்லாம் ஆன்ட்டி எனக்கு அதெல்லாம் எதுவும் போடாதீங்க ஆன்ட்டி எனக்கு இந்த 블ஷ் மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க எங்க அம்மா பார்த்தாங்களே திட்டுவாங்க நோ நான்சி இதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அது கண்டிப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்